ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு தகவலை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது ஒரு விளம்பரம் கொடுக்கணும், இல்லை உங்கள் கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்குது சார், எனக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னா தாராளமாக உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளோட சேனலில் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்க நண்பர்களுக்கும் அண்ட் மற்ற நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷனை தாராளமாக ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட வர ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஹெச்ஆர்ஸ் மூலம் வருது, நம்மளோட நண்பர்கள் மூலம் வருது. ஸோ நம்ம டீம் ஒரு நாலு பேர் இருக்கும், அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறோம். நிறைய ஃபேக்கான வழியும் வருது, நிறைய உண்மையான வழியும் வருது. ஸோ எது எது ஃபேக்கான வேலை, எது எது உண்மையான வேலை எல்லாத்தையுமே நாங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களோட சேனலில் வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு நாங்கள் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இலவசமாக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. அண்ட் நம்மளோட சேனல் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாப் 7, சரிங்களா? ஸோ இந்த ஜாப் 7 சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஒரு சின்ன சின்னதாக அப்புறம் நம்ம சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளோட சேனலுக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பில், உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இத்தோ டிலே, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்ப்பரேட் கலெக்ஷன் ஏஜென்சி, ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஏஜென்சி கம்பெனி தான். ஸோ பணம் கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்கோட டைப்பில் இருக்காங்க. ஸோ பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ யார் யார் எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணி உங்களோட கம்பெனியில் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க்காக இருக்க போகுது, சரிங்களா? ஸோ முதலே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்ததாக என்ன ஜாப் போஸ்ட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட்டுக்கு தான் இப்போது இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ண போகிறீங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தா நம்ம இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும், ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து 12th படிச்சிருப்பீங்க, சில பேர் டிகிரி படிச்சிருப்பீங்க, சில பேர் ஏதாவது டிகிரி வரைக்கும் படிச்சிருப்பீங்க, அண்ட் டிகிரி 2 டிகிரி கொடுத்துருக்கோம். ஸோ 1 டிகிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, இன்னொரு டிகிரி வந்து பிஇ பிடெக் இந்த மாதிரியான கிராஜுவேட் டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ எந்த டிகிரினாலும் பரவாயில்லனு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன என்ன படிச்சிருக்கீங்களோ நாங்கள் சொன்னதில் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 10th தான் படிச்சிருக்கேன்னா நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12th தான் சார் படிச்சிருக்கேன்னா 12th குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நாங்கள் சொன்ன குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. தென் லொக்கேஷன். ஸோ என்னென்ன லொக்கேஷன் எல்லாம் இந்த நிறுவனத்துலேருந்து வேலைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்பொழுது, ஆக்சுவலி இந்த ஏஜென்சி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பிராண்டடான கம்பெனி தான். அண்ட் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்போதைக்கு வேகன்சி வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 3 லொக்கேஷனில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லைனாலும் மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தென் டியூட்டி ஹவர்ஸை பார்க்கும்பொழுது வந்து 8 ஹவர்ஸ் தான் இருக்க போகுது உங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ். அது மட்டும் இல்லை, ஜென்ரல் ஷிஃப்ட் தான், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறது விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தென் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு இந்த கலெக்ஷன் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இருபாளருமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரி நீங்கள் வாங்க போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சேலரி மாதிரி அவங்க கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஆனால் ஃப்ரெஷருக்கு தனி சேலரி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனி சேலரி, அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் வந்து ஒரு 15,000 ரூபாய் வாங்குறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான கண்டிப்பாக அந்த இடத்துல 20,000 ரூபாய் வாங்குவாங்க, சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் வேலை, ஸோ இந்த தடவை வேணும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் தாராளமாக ஈஸியாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ யாருனாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் ஆண்கள் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்களோ அதே வேலையை பெண்களும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டு சூழ்நிலை காலம், வீட்டில் கஷ்டம், ஸோ அதனால பெண்களும் இப்போ வேலைக்கு வராங்க. சில பேர் வந்து அதை பேஷனாகவே எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ உண்மையாக பாராட்டத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ முடிந்தளவு பெண்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் வேலை தேவைப்படலாம். ஸோ ஓகேங்களா, முடிஞ்சாலும் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தென் ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஏஜும் சொல்லலை, ஓகேங்களா? அவங்க வந்து 18 வயசுக்கு மேலே இருக்காங்களா, ஸோ தாராளமாக வர சொல்லுங்கள், நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் 18 வயசு உங்களுக்கு நிரம்பிட்டினா போதும், குயிக்காக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
தென் பெனிஃபிட் ஓகேங்களா. ஸோ என்னென்ன பெனிஃபிட் கொடுக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷன் வந்து இந்த நிறுவனத்தில் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து டைரக்ட் கம்பெனி ரோல்லேருந்து அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க வேலைக்கு சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வந்து ப்ராப்பரான முறையில் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அலவன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹை லெவலில் இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு சேலரி தவிர்த்து இன்சென்டிவ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது புதுசாக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டல் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஓப்பனிங்ஸ் தான் நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ட் உங்களே மாதிரி வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தென் இன்டர்வியூ டேட். ஸோ இன்டர்வியூ டேட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் டேட்டும் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இமீடியட்டாக பையன் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் சேலரி ஓகேங்களா. ஸோ சேலரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட் இண்டஸ்ட்ரி அதாவது இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் நல்ல விதமான சேலரியை அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அண்ட் ஹை இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ சேலரிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் போக போக வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்சென்டிவ் வாங்கிடுவீங்க சரிங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல சேலரி கொடுக்குறாங்க, நல்ல இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தென் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பெனி ரோலுக்கு வேலைக்கு எடுக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் மேபி இந்த நிறுவனத்தில் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது சேலரி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பு, நம்ம சேனலில் போகிற எல்லா வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவச வேலைவாய்ப்பு. அதனால் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் எந்த ஒரு இடத்திலும் பணம் என்பது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட தெளிவாக பதிவு செஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதோ சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, வேறு எங்கேயும் வேலைக்கு போகிறீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டியது தான். எங்கே போனாலும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. பணம் கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ணணும் சொல்கிற எந்த ஒரு இதுலையுமே நீங்கள் ஜாயின் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறீங்க, ஸோ அவனுக்காக நீங்கள் உழைச்சி கொடுக்க போகிறீங்க. அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு நம்ம காசை கொடுத்து ஜாயின் பண்ணணும்? ஸோ நல்லா திங்க் பண்ணிக்கோங்க ஓகே. டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் தர இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக போகும்போது மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம் நினைக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்காதிங்க, வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதே தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக வேலைக்கு ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதலாவது உங்களோட மொபைலில் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் job7news.in அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீ அப்படிங்க சர்ச் பண்ணும்போது job7news அப்படின்னு சொல்கிற ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு முதலாவதாக ஷோ பண்ணும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனே கார்ப்பரேட் கம்பெனி ஜாப் வேகன்சி 2022 ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற ஒரு வெப்சைட் ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணி முடித்து அப்படியே கீழே ஷோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒன்ஸ் அதை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பேங்கோட டைப்பில் இருக்கிறாங்க எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஆல் ரைட் ஓகே. இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் கீழே உங்களுக்காக அவைலபிளாக இருக்கும். இந்த ஹெச்ஆர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது நம்மளோட ஜாப் செவன் நேமை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசுங்க. அப்படின்னா மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. காண்டாக்ட் சொல்கிற ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கான இந்த ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி ஓகே நண்பா, இது இன்றைக்கான பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனலை முதலாவது லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாங்கள் ஒரு நல்ல பதிவு கூட உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, பை பை.